உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டாக்டர் ஸ்ரீதேவி இருக்காங்க. அவங்கள்ட்ட இன்னைக்கு வந்து இந்த கர்ப்ப காலத்துல சில கற்பிணிகளுக்கு வகுறு பெருசாகி உள்ளுக்கு அந்த அமினியோட்டிக் ஃப்ளூயிடுங்கிறாங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு டாக்டர், வகுறு ரொம்ப உபிசமா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ ஆக்சுவலி அம்னியோட்டிக் ஃப்ளூடுங்கிறது அந்த நீர் இருக்கணும், ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னா தான் அதை பாலிஹைட்ராம்னியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எப்போ இருக்கும், அதாவது பாலிஹைட்ராம்னியாஸோட அளவு ஃபர்ஸ்ட்டு ஏன்னா 2000 ml மேலே, அதாவது 2 லிட்டருக்கு மேலே இருக்கு, இல்லை அம்னியோட்டிக் ஃப்ளூட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கேனில் பார்ப்போம். ஸோ அந்த ஸ்கேன் வந்து 4 குவாட்ரண்ட்டாக நம்ம பிரித்து அதில் எல்லாத்துலேயும் தண்ணி அளவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க. அது வந்து சேர்த்து 25 cm மேலே இருக்கு, இல்லைனா ஒரே ஒரு பாக்கெட்ல 8 cm மேலே இருக்கு அப்படின்னா அந்த டைம் வந்து இவங்களுக்கு பாலிஹைட்ராம்னியாஸ் ஃப்ளூட் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஏன் தெரியணும், ஸோ ஏன்னா சில காரணங்கள்னால தான் இந்த ஃப்ளூட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸில் என்ன ஆகும் அப்படின்னா அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்கனால குழந்தைக்கும் வந்து சுகர் அளவு ஜாஸ்தி ஆகுறதுனால என்ன ஆகும்னா இந்த யூரின் தான் வந்து இந்த அம்னியோட்டிக் ஃப்ளூடுன்னு சொல்கிறோம். ஸோ யூரின் வந்து ஜாஸ்தியாக குழந்தை போகிறனால இந்த ஃப்ளூட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று வந்து ரெட்டை குழந்தை அந்த மாதிரி இருக்கும் போதும் அந்த தண்ணி அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து ஜாஸ்தியாக உருவாகும் போது இன்னொன்று என்ன ஆகும்னா அது நார்மலாக வந்து அந்த குழந்தையே வந்து அதை ஸ்வாலோ பண்ணி அதாவது குடிச்சுக்கும். இந்த மாதிரி அதாவது ஒரு உறுப்பில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது, நியூரல் டியூப் டெஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை வந்து இந்த ஈசோஃபேகஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கும் போது அந்த குழந்தை கரெக்டாக அதை வந்து ஸ்வாலோ பண்ண முடியாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அப்பவும் இந்த ஃப்ளூடுங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளூடு இப்போ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா நம்ம இந்த காரணங்கள்லாம் பார்த்து இதில் எந்த காரணம் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். இதே இது வந்து சில டைம் என்ன ஆகும், அதாவது மாசமாகும் போது என்ன பிரச்சனைகள் வரலாம் இதனால அப்படின்னு பார்க்கும்போது வயிறு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக, அதாவது ஒரு 5 மாசத்துக்கு இருக்க வேண்டியது 8 மாசம் அளவில் இருக்கனால என்ன ஆகும், நான் மூச்சு விடக்கு சிரமமாக இருக்கலாம், ஒரு தூக்கம் வர்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், கால் வீக்கங்கள் ஜாஸ்தி இருக்கலாம், இதெல்லாம் ப்ரெஷர் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூரின் வந்து அடிக்கடி போகணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் வந்து வரலாம். இது இல்லாமல் இப்போ என்ன இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம், இது வந்து சீக்கிரமாகவே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம நீரை வந்து கொஞ்சம் எடுக்கலாம். அது வந்து அல்ட்ராசவுண்ட் வச்சு அதை டாக்டர் கைடன்ஸ் பண்ணி ஒரு டைமில் வந்து 100 ml 200 ml அப்படின்னு அந்த நீரை வந்து எடுப்பாங்க. இது லேபர் அப்போ, அதாவது டெலிவரி அப்போ வந்து நம்ம மெம்ப்ரேன்ஸ், அதாவது அந்த மெம்ப்ரேனை ரப்சர் பண்ணும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ரொம்ப பொறுமையாக, அதாவது உடனே தண்ணி ஃபுல்லாக வெளியே இடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தண்ணியை வந்து வெளியிட்டு அதுக்கப்புறம் டெலிவரியை நார்மலாக நம்ம பண்ணணும். ஓகே, அதுக்கு வந்து இதில் என்னென்னா பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது ஹாஸ்பிட்டலில் முன்னாடி தேவைன்னா அட்மிட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ரப்சர் மெம்ப்ரேன் ரப்சர் ஆகி சடனாக ஃப்ளூயிட் வருதுன்னா நஞ்சு உடனே செப்பரேட் ஆகலாம், இல்லை அந்த அம்பிளிக்கல் கார்டும்பாங்க பேபிக்கும் நஞ்சுக்கும் உள்ள கனெக்ஷன் அது வெளியே வந்துடலாம். அப்போ அது வெளியே வந்துச்சுன்னா குழந்தை மூச்சு விட கஷ்டப்படும், அப்போ குழந்தை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இம்மிடியேட்டாக டெலிவரி பண்ண வேண்டிய இடத்துல மதர் இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வீட்டில் இருந்து வைத்தியம் பார்த்துக்கிறாங்கன்னா ரொம்ப ஓவராக நடக்காமல் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், ஒரு ஃப்ளூயிட் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க காமிச்சுக்கணும். இப்போ பிளட்டு ரெடியாக வச்சுக்கணும், ஏன்னு சொன்னால் ஒரு டெலிவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஜாஸ்தி ப்ளீடிங் ஆகவும் வாய்ப்பு இருக்கு, போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க, அது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால பிளட் ரெடியாக வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.